ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த ரெசிபி வந்துட்டு எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் நான் எடுத்துக்கிறேன். ஒரு அடிகனமான பாத்திரத்தில் நான் இந்த பாலை வந்து காய்ச்சி எடுக்க போகிறேன். இது காய்ச்சும் போதே நம்ம வந்துட்டு 1/2 கப்பு சீனி வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூட குறைய சேர்த்துக்கலாம். அப்புறமா கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 கப்பு பாலில் 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். 1 லிட்டர் பால் நம்ம காய்ச்சிருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு 6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கரெக்டாக இருக்கும். ஸோ நான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கொதிச்சிட்ருக்க பாலில் நான் இதை வந்து ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் அடிகனமான பாத்திரம் எடுக்க சொன்னேன். இப்படி நீங்கள் வந்து கிளறி விட்டுட்ருக்கும்போது அது கொஞ்சம் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். திக்கானதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். ஒரு 10 ஸ்லைஸ் மில்க் பிரெட் எடுத்துக்கிறேன். இந்த மில்க் பிரெட்டை வந்துட்டு நல்ல ஒரு ஸ்குவேர் டைப்பில் ஒவ்வொரு பிரெட்டும் 4 பீஸாக கட் பண்ணுற மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டு அது வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஆயிலில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் நம்ம வந்து பிரெட்டெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த கஸ்டர்டு ஸ்வீட்டும் கொஞ்சம் நல்லா ஆறியிருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு பவுல் எடுத்து அதில் வந்து 2-3 ஃப்ரை பண்ண அந்த பிரெட்டை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ஸ்வீட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்து கொஞ்சம் முங்குற மாதிரி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தாராளமாக விட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம ட்ரை ஃப்ரூட்டாக இருக்கட்டும் அல்லது நட்ஸாக இருக்கட்டும், நமக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரியான நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்டு, அப்புறமா ஆப்பிள், பனானா, நமக்கு எந்த மாதிரி ஃப்ரூட் வேணும்னா கூட இதெல்லாம் கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்படி கட் பண்ணி போட்டுட்டு நம்ம இதை வந்து ஒரு ஸ்வீட்டாகவும் இப்படியே சாப்பிட்லாம். இல்லை நமக்கு கொஞ்சம் சில்லுன்னு ஒரு டெசர்ட் ரெசிபியாக தான் இருக்கணும் அப்படின்னா நம்ம இதை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு அதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஜூஸியான வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இது எப்படி வந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.